ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைப்ரன் விஷன் பை எம்எம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் அத்தை வீட்டோட கிச்சன் ஆர்கனைசேஷன் பார்க்கலாம் வாங்க. இந்த பானையில் சமையல் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க. இதெல்லாம் காலையில் டிஃபனுக்கு சாம்பார் வச்சு இட்லி வச்சுருக்காங்க. மத்தியானத்துக்கு மோர் அடித்து வச்சுருக்காங்க. பாருங்கள், பால் வந்து ஆடை விழுகிறதுக்காக கொஞ்சம் நேரம் திறந்து வச்சுருக்குறாங்க. மேலே ஃபுல்லாக பெரிய பெரிய பாத்திரம், கீழே கொஞ்சம் பால் காய்ச்சிற மாதிரி பாத்திரங்கள், அப்புறம் நம்ம சாப்பாடு மாற்றி வைக்கிற மாதிரி பாத்திரங்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் மளிகை சாமான், வாங்க பார்க்கலாம். கடுகு வச்சுருக்காங்க, இதில் கொஞ்சம் மசாலா பொடி வச்சுருக்காங்க, இதில் ஜீரகம் வச்சுருக்காங்க, இதில் மிளகு, இதில் வெந்தயம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சம்படத்தில் வச்சுருக்காங்க. இதில் சோம்பு வச்சுருக்காங்க, அடுத்து மஞ்சள் பொடி. இதில் நாட்டு சர்க்கரை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நாட்டு சர்க்கரை வச்சுருக்காங்க. இதெல்லாம் பிரியாணிக்கு தேவைப்படுற கிராம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ இதெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு வச்சுருக்காங்க. பாருங்கள், பெரிய சம்படத்தில் பொரியோட்டில் வச்சுருக்காங்க. அடுத்து பாசிப்பருப்பு வச்சுருக்காங்க, இதில் கடலைப்பருப்பு வச்சுருக்காங்க, இதில் சாம்பார் பொடி, அடுத்து மல்லித்தூள், இதில் மல்லித்தூள் வச்சுருக்காங்க, அடுத்து மிளகாத்தூள் வச்சுருக்காங்க. மல்லித்தூள் மிளகாத்தூளும் பக்கத்தில் வச்சுருந்தாங்க. இது தோரம் பருப்பு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜாடியில் உப்பு வச்சுருக்காங்க. அடுத்து காப்பி பொடி, டீ பொடி, ஊறுகாய் இதெல்லாம் கீழே வச்சுருக்காங்க. இது சத்துமாவு கூழ்கின்றதுக்காக சத்துமாவு அரைச்சி வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் அடிக்கிருக்காங்க. பாத்திர ஸ்டாண்டில் டம்ளரு, தட்டு, கிண்ணம் எல்லாம், கரண்டி எல்லாம் இந்த மாதிரி அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள், நம்ம சின்ன சின்ன கிண்ணங்கள் மேலேயும் குக்கருக்கு வடச்சட்டிலாம் இந்த மாதிரி அடிக்கியிருக்காங்க. மூணு ஷெல்ஃபில் மூணு இது மாதிரி. கிச்சனில் ஜன்னல் இல்லாதனால சிம்னி வச்சுருக்காங்க. பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் அத்தையோட கிச்சன் ஆர்கனைசேஷன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.